இனிய எப்படி கூப்பிடுறது? சங்கடத்தில் உட்காந்துருக்கேன். என் இனிய தமிழ் மக்கள் என் கூப்பிடுறதா? என் இனிய தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் என்று கூப்பிடுறதா? என் இனிய இந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் கூப்பிடுறதா? நான் இப்படி கூப்பிட்டா கமல் சொல்லுவார் இந்தியான்னு கூப்பிடுன்னு. ஒரு சின்ன சிக்கல், தமிழில் இணையதளம் ஆரம்பித்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா படித்த பெருமக்கள் உட்கார்ந்த சபையில் என்ன எளிய மகனுக்கு புரிய வேண்டும் என்ற முறையிலே அற்புதமாக ஆரம்பித்திருக்கிறீர்கள். இதை இந்த என்னடா ஆரம்பிச்சிடறானே, எனக்கு என்ன ஒரே கவலைன்னா, நான் எங்கே போனாலும் எங்கள் ஊருக்காரன் அல்லிநகர்னு சொல்கிறது பெருமையாகும். ஏன் டெல்லி சுற்றுற, லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு வந்தேன், அங்கே ஹாங்காங் போனோம், இங்கே போனோம், சிங்கே போனேன், மறுபடியும் உலகம் சின்னதியா? சின்னதான் உலகத்தில் நான் யார்? இந்த உலகத்தில் நான் யார்? மதுரைக்காரன். மதுரையில் நீ யார்? அல்லிநகர். என் தாயையும் தகப்பனையும் அடையாளம் காட்டுவது தப்பா என்ன? அதனால் என்னுடைய வேண்டுகோள், குறுகிய வட்டத்துக்குள் பாரத ராஜா பேசுவோம். இதில் என்னையா கிடைச்சிட போகுது? சினிமா ஹேஸ் நோ லாங்குவேஜ், சினிமா மொழி கிடையாது. எனக்கு மொழி இருக்கு. சினிமா திரைப்படமான செல்லுடா இருக்கு, தெர் இஸ் நோ லாங்குவேஜ். செல்லாய் சொல்கிறவனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வலியுறுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையாக ஆன வேண்டும். நான் இல்லை எல்லா இடங்களையும் சொல்லிட்டேன். இது என்னன்னா, உண்மையிலே பிசி ராஜீவ் ஆல் என்னுடைய பாசத்துக்குரியவர்கள். இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, நான் வருவேன்னு சொல்லியிருப்பேன், சொல்ல மாட்டேன். கௌரவம் கருதி, ஒரு நாகரிகம் கருதி, அவர்கள் மேல் வச்ச பாசத்தில் தான் சொல்லுவேன். இல்லையா, இன்னும் நான் அதில் அடுத்தவன் இருப்பேன். சரி விடுங்க மேட்ரு. இங்கே பேசும்போது நான் நினைவு கூற வேண்டியது, ஒளிப்பதிவு என்னாலே நான் சின்ன பையனாக இருந்தது, ஒரு 9th ஸ்டாண்டர்ட், இந்த பேசுமடம்னு ஒரு பத்திரிக்கை வரும், அதில் போட்டி வைப்பேன். பறிச்சிக்கிட்டே வரணும், இதில் ஸ்டில் எந்த கேமராமேன் ஸ்டில்னு சொல்லிடணும். வின்சென்ட்டோட ஸ்டில்லை நம்ம அழகாக சொல்லிட முடியும். எத்தனை பக்கம் பறிச்சிக்கிட்டே இருந்தாலும் ஃபோட்டோஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த சிறீதர் படத்தில் வின்சென்ட்டுக்கு மட்டும் ஒரு லைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அதேமாதிரி மார்க்ஸ் பாட்லேயும் ஓரளவும் தெரியாது எங்களுக்கு அந்த ஊரில். இந்த ஆடு மாடு கரண்ட் காடு, ஒரு புளிதி, கள்ளிச்செடி, அங்கே ஒரு சின்ன லைப்ரரி, அந்த லைப்ரரியில் ரெண்டு புக்கு, இந்த வீக்லியெல்லாம் வரும், பேசும்போது அப்போ பிரட்டி பார்க்கும்போது சினிமா என்பது என்னதென்று தெரியாத காலத்திலேயே இது யார் கேமராமேன் கேட்டால் சொல்லிட முடியும். பாட்லி, இது பாட்லின்னு சொல்லுவோம், இது வின்சென்ட். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு, நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சொர்க்க பூமிக்கு போகிறோம்னு தான் நான் பயணப்பட்டு வந்தேன். எனக்கு என்ன, எதை பார்த்தாலும் பிரம்மை. கலதுகிடமான அண்ணே, அம்மாவும் நீங்கள் பாடும்போது நான் தியேட்டரில் மெச்சூர்டான அப்பெல்லாம் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட போய் படம் பார்க்குறேன். அப்போ அண்ணன் பார்க்குறாரு, இன்றைக்கி அவரோட உட்காந்துருக்காது வேற. நான் பிரம்மாவில் பார்ப்பேன், என்ன களத்தில் வந்து ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த காலத்தில் சூப்பர் கலர் உங்களுக்கு கை வசப்பட்டு போச்சு, யார் வேணாலும் ஃபோட்டோ இல்லை, ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வெரைட்டி அவன் தான் ஜாமும் வாங்கணும்னு நான் நினைப்பேன். நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள் பழைய படங்களை க்ளோஸ்அப் போட்டு அப்படி பிச்சுருவாங்க, 10 மினிட் க்ளோஸ்அப் எடுத்து பாருங்கள், அந்த லைட்டிங்ஸ் பேட்டனே வேறு. நான் பொன்முடின்னு ஒரு படம், அது முதல் முதல் தமிழ் படத்தில் கோல்டு மெடல் வாங்கினது, விஜயன் கேமராமேன், அவர் கூட வேலை ரொம்ப அற்புதமான மனுஷன், நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது வேலை போவோம். ஸோ இவர்களெல்லாம் அந்த வளர்ந்து வந்த அந்த பாதையை பார்க்கும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இன்றைக்கி கலர் நவீனத்துவமாக இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி, நான் ஏதோ சும்மா இந்த மேடைக்கான சொல்ல, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம பசங்க, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டேன். எனக்கே புரியல, அப்படிங்க லைட் ஏதோ போடுறவங்க, நாங்களும் லைட் இல்லாமல் எடுத்தவங்க. கமல் சொன்னதே இந்த சில விஷயத்தில் சொல்லலை. முதல் படம் நிவாஸ், எது ஆர்வ ஃபிலிம், அப்போ தான் ஆர்வம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆர்வம் எப்படியா படம் இருக்குன்னு எவனுக்கு குழப்பம். இந்த ஆர்வம் தான் சொல்கிறாரு, கலரில் எடுக்கலாங்களா முதலாளி, இந்த ஆர்வம்னா என்னையான்னு கேட்டேன். நிவாசிட்டேன், எனக்கு நம்மளுக்கு இதை பற்றி ஒரு ஏபிசிடி தெரியாது.
அப்புறம் அதுக்குன்னு ஒரு புக்கை வாங்கி படித்தேன், ஆர்வ ஃபிலிம் எப்படி எடுக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் படம் எடுத்து பார்த்தா நல்லா போய்கிட்டே இருக்கு. நான் பண்ண கொடுமை கமல்ல சரியாக சொல்ல சார், இருந்தாலும் ஹீரோ அவருக்கு சம்பளம் கொடுத்த ஹையஸ்ட் சேலரி, லோயஸ்ட் சேலரி ரஜினிகாந்த், ரஜினிக்கு 2500 சம்பளம், இவருக்கு மட்டும்தான் ஹையஸ்ட். ஏன்னா அப்போ புகழ்பட ஐ மலையாளம்லாம் போயிட்டு வந்துருக்கார், சிறிதை கொஞ்சம் டாப். இவங்களை வச்சு மேய்க்கணுமே சொன்னதே, படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நான் ஏமாற்றி கொண்டு போய் ஒரு ஃபேன் ஓடாது, கிரிச்சு கிரிச்சு நிற்கிறது, அதில் போய் உட்கார படுக்க வச்சேன். இவர் பார்த்தார், மேலே பார்த்தார், கீழே பார்த்தார். கொல்லைகால்னு ஒரு ஊர், அது சின்ன ஊர், எந்திரிச்சு வெளியே போயிட்டு நான் பின்னாடி மேலே தோல்க்கு விட்டு, ஒரு சின்ன மலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கணுமா? இல்லை முதல் படம் உங்களுக்கு தான் கதை தெரியும், நான் இப்போ அசிடண்டாக இருக்கும்போது பழகம் கதை தெரியுமா? ஏன்னா புழுங்கு ஃபேனும் ஓட மாட்டேங்க, எப்படிதானே விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு தேடி பிடிச்சி ஒரு டூர் இது கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தோம் நீங்கள் இல்லை. இதுக்கப்புறம் ஷூட்டிங் அதில் என்ன பெரிய ஜெம் ஆஃப் அ மேன், வேற ஏழோட போட்டு வந்தாலும் நான் அந்த படத்தில் ஜெயிச்சிருக்க முடியாது. ரெண்டே ரெண்டு காக்கி சட்டை, ரெண்டே ரெண்டு காக்கி ட்ரௌசர், அன்னைக்கும் பெரிய ஹீரோ. அன்னைக்கு ஒன்றும் இல்லை, இதை இப்படி போடணும்னா கீழே போட்டார், விரிச்சார், அப்படியே கல் எடுத்தார், குத்து குத்துன்னு குத்துனாரு, எடுத்து போட்டு வச்சார். இந்த முடியெல்லாம் என்ன வெத்தலை போடு, அழகானவனை அசிங்கப்படுத்தணும், இதுதான். அதாவது அசிங்கமானவன் அசிங்கமாக காத்துறது பெருசு இல்லை, சப்பாத்தி. ஒரு நல்ல அழகானவனை இப்படி சொன்னால் தான் மக்கள் ரசிப்போம். அக்செப்டி எல்லாம் பண்ணி நடித்தார். 400 அடி தான் வரும் ஒரு நாளைக்கு. பெங்களூர்லேருந்து பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வண்டி சொன்னேன், நான் எப்படி எடுப்பேன்னா ரெடி சிறுதேவி, நான் ஆக்ஷன் சொன்னேன்னா கண் மேலே போய் டக்குன்னு கீழே வந்தேன், என்ன ஆக்ஷன் டக் டக் கட், எத்தனை மணி? 4 feet சார். இங்கேருந்து இப்படி கையை மட்டும் கட், 3 feet இப்படி எழுதியிருந்தேன். ஃபிலிம் இல்லை, இவர் என்ன பண்ணார், ஒன்னால் ஒரு ட்ராலி போட்டுட்டு இந்த கட்ட முடியுமா, இதே விட்டுட்டுங்கடாங்க விட்டுட்டுங்கடான்னு, அது பாவம் தான் சொல்லி அந்த சீன் எடுத்துட்ருக்கேன். எல்லாம் ட்ராலி போட்டுட்டு தான், ஃபிலிம் இல்லை, எப்படி சொல்கிறது, நீ வா சொல்லி விட்டேன் சும்மா அப்படி விட்டுருந்தேன். அவன் நீ வாங்க முழிக்கிறான், யோ What man, what are you doing? அந்தன்னு பண்ணுவோம், ரீஷூட் பண்ணுறோம், நல்லா நல்லா சொல்லிடுவோம். ட்ராலி போட்டு இவன் கில்லாடி ரங்க போட்டு அந்த பசங்க வந்து லோக்கல் பசங்களை வச்சு எடுக்கிறேன். ட்ராலி போய்கிட்டே இருக்கு, ஒரு நடிச்சு முடிக்கிறார், வச்சுட்டுங்கண்ணா வச்சுட்டுங்கண்ணா முடிச்சு நேரம் வந்தார், என்ன நடக்கு என்ன சவுண்டுக்கு சொல்லி கொடுத்துருச்சு, ஃபிலிம் இல்லைன்னு, ஏரி ஃப்ளெக்ஸ் இல்லை ஃபிலிம் வந்துட்டு இருக்கு ஃபிலிம். இப்படியெல்லாம் எடுத்த படம் பண்ணுவேன். கேமரா இன்னைக்கு 1000 டெக்னிக்கல் யுத்திகள் இருக்கு. மழை பெய்யும், சப்பானி திண்ணையில் படுத்துருக்கணும், அதுக்கப்புறம் அங்கிட்ட சிறிதை உள்ளே தூங்கிட்டு இருப்பா, ரெஃப்ளெக்டில் தான் மின்னல் எடுத்திருக்கேன், இருந்தால் மேலே உங்க தண்ணி ஊற்றுவார் அப்படி, எது தகர கொட்டாரு, தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி அதை வடிவம் போய் கொடுத்துருந்தேன். மழை கிடையாது, இந்த ரெஃப்ளெக்டில் கிளாக் கிளாக் நடி அது, ஏன்னா மியூசிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அப்படி எடுத்த படம் ஹேட்ஸ் ஆஃப் டு கமல், அன்னைக்கு இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் பாரதி ராஜா இல்லை. அது ரொம்ப நினைக்கும் போது ரொம்ப எனக்கு இதாக. அதே மாதிரி டெக்னீஷியன் மேலே ஒன்றும் பெரிய கண்ணா சார், என்ன 30 வருஷம் பொண்டாட்டிக்கு மேலே அதிகமாக என் கூட குடித்தனம் நடத்த, நீங்கள் என்ன சொன்னீங்களே நிலாவை கையில் பிடிச்சிருந்தேன், எல்லாம் பேக்கப் பண்ணி போயிட்டுருக்கேன், வேறு எந்த கேமராமேனும் என்ற வேலை ரொம்ப கஷ்டம்,
இவன் பாட்டு எடுன்னுவான். என்னை இப்படி தான் எடுத்து நிவாசுக்கு சண்டை வந்துடுச்சு. பட்டம் பறக்குது எடு, எனக்கு என்ன தெரியும், சூரியன் இருந்தால் ரிஃப்ளெக்ட் இருந்தால் பட்டத்தை ஷூட் பண்ண முடியாது, அதெல்லாம் தெரியாது. நீ எடி ஆயா மேன், ஹவு கேன் யூ ஷூட் மேன், சிட்டோ நீ கூட கேமரா வாங்கி நான் எடுத்துட்டேன். அவனுக்கு எப்படி கோபம் எனக்கு தெரியாது. ஸ்டேஜ் ஒரு வாரம் பேச மாட்டேன், அசிஸ்டன்ட் சொல்லுவேன், அசிஸ்டன்ட் டாலி கூட அவன் போடுவான், ஒரு வாரம் பேச மாட்டேன். அப்புறம் தான் கேட்டேன், அது அவங்க தொழிலாயி அதில் ஹவு கேன் யூ இன்டர்ஃபியூர். அப்போ என் அசிஸ்டன்ட் சொன்னாங்க, எப்படி சார் நீங்கள் அதை எடுக்கலாம் ஷார்ட்டு, அவன் விவரம் தெரியாமல் நான் எடுத்துட்டேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பேக்கப் சொல்லிட்டேன், வண்டி போயிட்டு இருக்கு, சூரியன் செட்டாக இருக்குது, சின்ன ஒரு அப் அண்ட் டவுன் மலை இருக்குது, தண்ணி தேங்கி கிடக்கு காவிரி சைடில், ரொம்ப அழகாக இருக்கும். நிறுத்து வண்டி, நிறுத்து வண்டி, நிறுத்து எஸ் என்ன சார் பேக்கப் பேக்கப் ஆகும் அப்படி வந்து வாங்க வாங்க கண்ணு. அந்த பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கும்போதே அந்த ப்ளூ லைட் முடியுமா, அந்த கேமரா பற்றியும் தெரியாது, இந்த ப்ளூ கொஞ்சம் ஏற்றி நைட்டு நைட் எடுக்க முடியுமா, அவர் முழிக்கிறார். அப்புறம் இறங்கி எடுத்தார், எடுக்கும்போது ஃப்ளூட் வாசிப்பான், இந்த நிலாவை கையில் பிடிக்கணும். இன்ன வரைக்கும் நான் லேப் போனதே கிடையாது, மிக்சிங் போனது கிடையாது, எதுக்குமே நான் லேப் போகவே மாட்டேன், நானே மிக்ஸ் பண்ணுவேன், எடிட்டிங்லேயே மிக்சிங். அண்ணா இந்த உட்காந்துருக்கோம், இங்கே ஒரு பேபியை கொடுங்க, சும்மா ஆன் பண்ணுங்க. என்ன சார் செய்யறீங்க, கொஞ்சம் அலையெல்லாம் நிற்கட்டும், இதுதான் சார் நிலா அப்படியா. அவர் புரிஞ்சு போச்சு, விட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் சார். வந்தால் இங்கே ஒரு லைட்டு அப்படி இது பண்ணு, இங்கே ஒரு லைட் வச்சுப்பேன், இந்த நிலாவை அவள் கையில் தூக்குவாள், தூக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடணும், லைட் ஆஃப் பண்ணி இந்த கையில் போகிறதால நிலா வரணும், கையில் போவேன், அங்கே போய் தண்ணியை விடுவா, தண்ணியை விடும்போது இந்த லைட்டை ஆன் பண்ணும், அங்கே நிலா வரணும், இதுதான் நிலம். சொல் எக்கினிக்கலா எவ்வளோ அது பாம்ப பாம்பரத்தனமாக இது வரும், அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் கண்ணன். பொறுமையாக வளர்த்து எங்கிட்ட அது பெரிய அதிகம், ரொம்ப பொறுமையாக சொன்னேன், வராதுன்னு சொல்லவே மாட்டார், ஏன் பாட்டுக்கு அது லைட்டு நீங்கள் வைங்க. சரி சார், அதுக்கு என்ன வழியோ அது கண்டுபிடிச்சி செய்வார். அதனால தான் இன்றைக்கி பெரிய மனுஷன் தன்மை வந்து இன்றைக்கி பேசுவார்னு கூட நான் எதிர்பார்க்க, இந்த வாயத்திலிருந்து நான் பேசி பார்த்ததில்லை, இன்றைக்கி மைக்கை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நான் வியந்த மனிதர்கள் சார், அந்த காலத்தில் எல்லா காலமும் பிசி நீ வந்து இன்றைக்கும் எனக்கு ஆதங்கம், ஆனால் பேசுறது வழங்காது எனக்கு பிசி. அதுக்கு யோசிப்பேன், பிசி பாருங்கள் அப்படின்னு இந்த காலத்தை இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சி உறுப்பிடுறதுன்னு யோசிப்பேன். ஆனால் ஒரு ஆசை, நீங்கள் அங்கே தேவதையை பார்த்த மாதிரி என்னைக்காவது இந்த வைத்திய மலா பத்து மணி தொற்று அதை மாதிரி பிசி ஒரு நாளைக்கு முப்பா வச்சு இப்படியெல்லாம் யோசிப்பேன். ஏன்னா ஒரு அற்புதமான ஒளிப்பதி, இன்னைக்கு அவங்கள்ட்ட இவ்வளோ சிஷியங்க வந்துட்டாங்க, ஒரு அற்புதமான கிரமம் நான் யூஆர் அசட் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு. இந்த நாட்டுடைய சொத்து நீ பேசுறது விளங்கல, உன் வெளிப்பாடு பிரமாதமாக இருக்குது, உன் வேர்வை பிரமாதமாக இருக்குது, உன் எச்சி பிரமாதமாக இருக்குது, உன் பீழை பிரமாதமாக இருக்குது, வெட்டி போடுற முடி பிரமா, உன் வெளிப்பாடு அது பிரமாதம், நீ பேசுறது மட்டும்தான் எனக்கு புரியல. சூப்பர் ஹேட்ஸ் அப்படியும் அதில் மண்டலத்தில் பங்கும் இருக்குது. அதேமாதிரி ராஜிய நண்பன் இவன் மேலே ரொம்ப பிரமாதம் உண்டு, காதலும் உண்டு. இன்றைக்கி வந்தோன்னு பார்த்தா அடையாளம் தெரியல, வெள்ள கரையணும் வரானா, இந்த மீசி எடுத்தாச்சு. நான் பேசி மறுபடி விதமாக மாதிரியே பேசி வைக்கணும், அந்த மாதிரி கேமராவில் எவ்வளோ வித்தை தெரியுமோ அதே வித்தை கதை சொல்கிற பாணி ஏத்தில் உட்கார கவுத்துறதும் உண்டு. ரொம்ப சூப்பர் அற்புதமான கலைஞர். இன்றைக்கும் பாருங்கள் வெண்ணில் அந்த பாட்டு பாருங்கள், ராஜசுந்தர் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பான், பட் யுவர் ஒர்க் ஆஸ் அ டைரக்டர் ஆகும், கேமரா மனம் பின்னி எடுத்துட்டான். இன்றைக்கி அவங்க பார்க்க போல பொறாமல் என்ன ராஜீவ் இல்லை, இதை மாதிரி எல்லாம் எல்லா கேமரா பாபுலாம் எங்கே அளத்தாள், அவங்க பிளாக்னு வீட்டுக்காக பாபு கால தாக்கெல்லாம் இல்லை, பட் அவர்களால் நடந்து வரணும். இஸ் எ கிரேட் கேமராமேன் பாபு, கமர்ஷியலாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய சட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சு லைட் பண்ணுவோம். ஸோ அத்தகைய இது, ஸோ இந்த அமைப்பு இருந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமாக இருந்தது. என்ன ஒரு பெரிய நான் இன்ன வரைக்கும் தெரியாது, கேளுங்க கண்ணசாட்டு கேளுங்க, ஒளிவு மறைவுலாம் சொன்னேன், கேமரா பற்றி ஒன்றுமே தெரியாது, அது என்ன லென்ஸ் போடும்,
இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும். நேற்று பையன் அசன் சொல்லுவான், அல்ல 25 நான் 15 நமக்கு இதில் தொலை இதுவே மாட்டேன். என் வேலை, என் ஃப்ரேமு, பெர்ஃபார்மன்ஸ், எமோஷன்ஸ், அது அவ்வளோ அழகு அழகு பிடிச்சி. ஐ நெவர் இன்டர்ஃபியர். இன்ன வரைக்கும் கேமராவுக்குள்ள என்ன இதில் பார்ப்பேன், இதை வர இன்னமும் மாட்டுறீங்களே அது என்ன இப்படிங்கிறீங்களே, நான் ஃபோக்கஸ் பண்ணுறது நான் சொல்லுவேன், ஏன் ஒரு கேமராமேனே ஃபோக்கஸ் பண்ண முடியாதான்னு கேட்பேன். அது ஃபோக்கஸ் பண்ணுறது இன்னொரு ஆள், தொடச்சிருக்க ஒரு ஆள், எதுக்கேவது இன்னும். ஐ நெவர் எந்த இதை தவிர வேறு எதுலையும் நான் நுழையிறதே இல்லை. மியூசிக் புரியும், எழுத்து வைரமுத்து வரிகளை எழுதுவார், என்னென்ன வரைக்கும் திருத்தி இருக்கணும்னு கேளுங்க. எழுதி கொடுத்தோன்னே எதை எழுதணும்னு இது சரியாக இருக்கு அவ்வளோதான். ஏன்னா அதுக்குள்ளே போய் நுழையிறதுக்கு எனக்கு புத்திசாலித்தனம் வேணும். கேமராக்குள்ளே போனோன்னா கொஞ்சம் அடகு வச்சிருவேன் என் புத்தியை, முழுக்க முழுக்க என் புத்தி இதில் மட்டும் நான் இருக்கிறதா இன்றைக்கு வரைக்கும் நான் சரியாக என்றைக்கா அவருக்கு திருத்தி இருக்கணும் கேவீங்க. சரியா என்றைக்கா நான் இது என்ன சார் கேட்டுக்கலான்னு கேளுங்க. கண்ணை சார் கே அது என்னன்னு தெரியாது, இன்னும் லைட்டு பேரே சரியாக தெரியாது. உண்மையை சொன்னால் என்ன சிரிப்பீங்க, எந்த லைட் பேரும் சரியாக தெரியாது. என் ஆக்சிடெண்ட்டை கேளுங்க, அக்யூர் அறிவு. பட் எது காணும்னா திஸ் இஸ் அ ட்ராவல் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நான் கற்றுக்கிட்டது அங்கேருந்து வந்து எனக்கு என்ன தொழில், எமோஷன்ஸ், அழகுணர்ச்சி, ரிதம் சென்ஸ், வைப்ரேஷன் அண்டு டயலாக்க உள்வாங்குற சென்ஸ் இதுதான். இது போன ஒரு டயர். அதனால் ஒழிப்பு மேதையிலே இங்கே இன்னும் விடுபட்டவர்கள் இருப்பார்கள், என் பழைய நண்பர்கள் இருப்பார்கள், அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்கி, நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. என் படம் எப்படி பேசும், கண்ணன்லே நான் பேச முடியாது, பேசாது பேச இளையராஜா இல்லைனால் பேச பாரதராஜா உன்னுடைய ஐடியாவை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். தவிர இன்றைக்கி கண்ணை மூடிட்டு கேட்டேன்னா அந்த இளையராஜா உண்டு ரீதி காட்டி பேசினா எனக்கு படம் வரும். அது அவனுடைய தனித்திறமை. வைரமுத்து நான் கதாசிரியன் எவ்வளவு வேணுமோ ஒரு டயர், அதுக்கு மேலே ஒரு இடத்தை எவ்வளவு பங்கீடு இருக்கும் ஒரு கதையில் உங்களுக்கு நாம் சொல்ல முடியாத நாலு வரியில் சொல்லிடுவேன். கவிதையில் தனிப்பட்ட மனிதனாக மட்டுமல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. நல்ல பொண்டாட்டி அமைஞ்சால் தான் எல்லாமே நல்லா நடக்கும். அது மாதிரி நல்ல டெக்னீஷியன் கிடைச்சா தான் நல்ல படம் பண்ண முடியும். யூ பீப்புள் ஆர் குட் டெக்னீஷியன்ஸ். நல்ல மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஏதாவது தொடக்கத்தில் நான் சொன்னது ஒரு சிறு குறைதான், அதை சொல்லுவது என் கடமை, சொல்லியிருக்கேன், அதை தீர்த்து வைப்பது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.